Yes, welcome. In the Deepstamilkitchen, we will talk about the recipe Thayir semiya. So, Thayir sapade sapta sapta romba bore adikudhu abindradhaanga. Indha maadhiri different try panni paakalam. So, indha Thayir semiya seiyradhukku first oru saucepan la 3 cup thanniyum 1 teaspoon uppu add pannikonga. Adha nalla kodikka vidunga. So, thanni nalla kodikka aarambichathukku appuram 1/4 cup roast panna semiya add pandren. So usually pallam kadaila easy roasted semiya ve kedaikudhu, neenga adha use panna romba easy. Suppose adha maadhiri illa appadina neenga vandu oru pan la oru teaspoon enna oothi non roasted semiya va adha add panikonga. Add panni adha vandu nalla light brown color agra varaikkum fry panninga adha vandu neenga indha recipe ku use panikalam. So ipa pathinga semiya nalla cook aayiduchu, indha maadhiri masichinga easy adha vandu masiyalum, appo dhaan semiya cook aayiduchu artham. நெக்ஸ்ட் இதில் இருக்க அந்த தண்ணியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கப் நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செம்மையாக வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும், சூடாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து சில்லுன்னு இருக்க தண்ணியை ஆட் பண்ண மேலே. ஸோ உங்கள் செம்மையை நல்லா ஆடினதுக்கு அப்புறமா அதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அது கூட 1/2 கப் நல்லா திக்காக இருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கப் பால், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தயிரும் செமியாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு கலகப்பருப்பு கொஞ்சம் நல்லாவே நிறையா ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் துருவன இஞ்சி, அப்புறம் 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ரெட் சில்லி வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஜஸ்ட் 30-40 செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தயிர் செய்யினால் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் 2-3 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தயிர் செமியா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து உப்பு நம்ம செமியாலையும் வெங்காயத்தில் வந்து ஆட் பண்ணோம், தயிருக்கு ஆட் பண்ணல. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த தயிர் செமியாவை எப்படி சூப்பராக கார்னிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை, நெக்ஸ்ட்டு நெய்யில் வறுத்த முந்திரி, அப்புறம் மாதுளை பழம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக சாப்பிட்ற தயிர் சாதத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப சூப்பரான டிஷ். ஸோ இதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் ரேப் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு லைட்டாக சில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 3-4 நாள் வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பை.